வந்து ஜனனிக்கு வந்து நான் பூஸ்ட் கலக்குறேன். கௌசிக்கு எப்பவுமே ஆஷல டீ தான். நம்ம எல்லாம் குடிச்சாச்சு. நாங்கள் இப்ப கௌசி ஜனனி எழுப்பலாம். இப்ப போய் பசங்களை எழுப்பலாம். நம்ம ஓகே, இப்ப பசங்களை எழுப்பலாம். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கௌசி ஜன்னி, கௌசி, ஏய் ஜானோ, ஏய் ஜானோ, கௌசி ஹாப்பி தீபாவளி. டேய் எந்திரிங்கடா ஜானோ. நான் டீந்தா ஜன்னி. ஜானோ பாரு, எந்திரி எந்திரி இந்தா. ஹாப்பி தீபாவளி. எந்திரி 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 இருந்தாங்க. மேய்ச்சி குளிங்க அப்படியா. கத்திட்டு கிடக்குறேன், தூங்கிட்டே இருக்கிறான். சாய் எந்திரி 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 எந்திரி. தீபாவளி குளிக்கணும். எந்திரி எந்திரி, புது ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஏ எல்லாம் எந்திச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். எங்கள் குடும்பத்தை சார்பாக எல்லாருமே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறோம். அந்த கடவுள் அருளால் நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சுபிட்சமாக வாழணும்னு எங்கள் ஃபேமிலி சார்பாக நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். ஓகே, ஏஞ்சாச்சு. பசங்க குளிச்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணுறோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு நோம்பு. நோம்புக்கு என்னென்ன செய்ய போகிறோம், தீபாவளி ஸ்பெஷலாக என்னென்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி வந்து எப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்களும் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. எல்லா குழந்தைங்களாம் குளிச்சுட்டு பிறக்கும் திரும்பவும் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம சமைக்க போகலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்போ சமைக்க போகலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து கௌசி வந்து எனக்கு தெரியாமல் வந்து மித்ராவில் ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டு சர்ப்ரைஸாக கொடுத்தா. நான் அதை வீடியோ கவர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். சந்தோஷத்தில் எனக்கு தெரியாமையே கௌசியும் கௌசி அப்பாவும் இதை போட்டுட்டு மித்ராவில் ஆர்டர் பண்ணி வர வச்சாங்க. ஓகே, அதில் தான் நான் வந்து இன்றைக்கி குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் போட்டேன். கோயிலுக்கு போகும்போது அப்புறம் சாரீ கட்டிக்கலாமே. நீங்களும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷப்படுங்க. சின்ன பொருளாக இருந்தாலுமே கூட நம்ம குழந்தைங்க நமக்கு வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷம் கொடுக்கும் நமக்கு. அது வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கண்டிப்பாக உணர்வீங்க. சரி ஓகே, அடுத்து என்னான்னு பார்க்கலாம். வந்து இப்போ சாப்பாடு அரிசி உலக வச்சாச்சு. இன்னைக்கு வந்து சாம்பார் செய்யலாம். முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இப்போ பருப்பு வேக வச்சுக்கலாம். எப்பவே
வந்து நோம்பு அன்னைக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப பரபரப்பா வேலை செஞ்சாதான் நம்ம டைமுக்கு வந்து கோயிலுக்கு போக முடியும். அதால ரொம்ப சீக்கிரமே சமைக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா பண்ணலாம். இன்னைக்கு வந்து வாழைக்காய் பொரியல் பெரியவங்களை கும்பிட்றதுனால வந்து எப்பவுமே வந்து நான் வாழைக்காய் செய்வேன். இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் பண்ணலாம். முருங்கக்காய் சாம்பார் வைக்கலாம். சாம்பாருக்கு முருங்கைக்காய் வெந்துட்டு இருக்குது. வாழைக்காய் பொரியல் ரெடியாக போகுது. கொஞ்ச நேரத்தில் நீர் போடலாம். சாதம் வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பாசி பருப்பு வேக வச்சிருக்கிறேன். இன்றைக்கி வந்து பருப்பு பாயாசம் செய்ய போகிறேன். பாசி பருப்பும் பீன்ஸும் வந்து வேக வச்சிருக்கிறேன். வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எப்பவுமே சாம்பார் வந்து நம்ம லாஸ்ட்டாக தாளிச்சு ஊற்றணும்னா அந்த தாளிச்ச வாசனை வந்து சூப்பராக அப்படியே கமகமன் இருக்கும். சாம்பார் முதல்ல தாளி போகிறத விட இப்போ லாஸ்ட்டாக தாளிச்சு ஊற்றணும்னா சூப்பராக இருக்கும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஒரு பொண்ணு குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்க. தெரியாம எடுத்துடலாம்னு நினைச்சேன். இப்போ வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டிடலாம். பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி வறுத்து போட்டிருக்கிறேன். நம்ம இதில் வந்து திரும்ப திராட்சை வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன காய்கறியாக இருக்குது. அதால் நான் ரெண்டு ரெண்டு முறையாக வறுத்து கொடுத்துருக்கேன். நம்மளோட பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் நல்லா சூப்பராக போட்டு அருமையாக வந்துருக்குது. அப்பா வந்து எப்பவுமே தீபாவளி காலையிலே வந்து ஸ்வீட்டு பட்டாசு நோன்பு கயிறு இதெல்லாம் எடுத்தாந்து கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து தீபாவளி சீர் எடுத்துட்டு வருவாங்க. நோம்புனாலே வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸிங் வந்து இந்த அதிர்ஷ்டம் செய்யறது தான். முதல்ல இருந்தே ரொம்ப பயப்படுவேன் நான். எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். ஆனா வந்து இந்த அதிர்ஷ்டம் செய்யறது தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காகவே வந்து மற்ற வேலையெல்லாம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியா இந்த அதிர்ஷ்டம் செய்வோம். இன்னைக்கே மாவு ஊற வச்சு அரைச்சு பண்றதுனால நம்ம வீட்லயே பண்றதுனால ரொம்ப லேட் ஆகும். மிஷின்ல கொடுத்தாலும் பரவாயில்ல, வீட்லயே செய்யணும்னு செய்வோம். இந்த நோம்புனாலே வந்து இந்த அதிர்ஷ்டம் செய்யறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பச்சரிசி வந்து நான் விடிய காலையிலே வந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் ஊற வச்சிட்டேன். துணியில போட்டு
காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து மாவு அரைச்சுக்கிறோம். மாவு அரைச்சிட்டு நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லா அரிசியும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாகு எடுத்துட்டு இருக்கிறோம். அரைச்சிட்டு இப்போ ஒரு தட்டில் தண்ணி வச்சிருக்கிறேன். இதில் பாகு ரெடி ஆயிடுச்சான்றதை பார்க்கலாம். பாருங்க லைட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறுத்திடலாம். இது வந்து இன்னும் வந்து ஃபார்ம் ஆகல பாருங்க. நல்லா நம்ம விட்டோம்னா அப்படியே கையில் எடுக்கிற மாதிரி வரும். அந்த டைம்ல நம்ம நிறுத்திடலாம். ஓரளவுக்கு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் சேருது. ஓகே, நல்லா பாகு திறந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம நிறுத்திடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிளறிக்கலாம். வீட்லேயே அரைச்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ வந்து பாகில் வந்து நல்லா மாவு போட்டு கிளறி வச்சிட்டோம். இப்போ வந்து வாணலியில் நெய் போட்டுக்கிறேன். நாங்கள் வந்து நெய்யில் தான் அதிரசம் செஞ்சு நோம்பு எடுப்போம், அதால் நெய் போட்டுக்கிட்டேன். லைட்டாக சூடு ஆனதும் வந்து அதிரசம் போட்டு எடுத்துக்கிறோம். இன்னும் வந்து எங்களோட அலப்பறைங்கள்லாம் முடியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பாருங்கள். ரொம்ப லென்த் ஆகிடும்ன்றதுனால நான் ரெண்டு வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணேன். உடனே அடுத்த வீடியோ வந்து உடனே அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்து எப்பவுமே எங்களுக்கு வேணும். பாய். அடுத்த வீடியோவில் உடனே சந்திக்கலாம். எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. பாய்.